தமிழ் புத்தாண்டையொட்டி மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்ததால் சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். தமிழ் புத்தாண்டு மற்றும் ரமலான் பண்டிகைகளை ஒட்டி சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இது மட்டுமின்றி ஏராளமான ஆம்னி பேருந்துகளும் இயக்கப்பட்டன. ஆனால் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கடலூர், விருத்தாச்சலம், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் போதிய அளவு பேருந்துகள் கிடைக்காமல் அவதிப்பட்டனர். சுமார் 2 மணி நேரம் காத்திருந்த பின்னர் அவர்களுக்கு பேருந்துகளில் இருக்கைகள் கிடைத்து பயணித்தனர். அதிகாரிகளிடம் கேட்டாலும் முறையான பதில் தரவில்லை என்றும் பயணிகள் தெரிவித்தனர். ப்ரோ, இப்போ வந்து கோயம்பேட்டில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டயத்தில் எல்லா மக்களும் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஊருக்கு போகிறதுனால பஸ் அங்கேருந்து வரக்குள்ளே பாதி பேர் அங்கேயே நின்று அங்கேயே பஸ்ஸில் ஏறிடுறாங்க. இங்கே யாரும் இப்போ வந்து ஏறுறதில்ல. இங்கே வந்து நிற்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப பஸ்ஸுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. நானே ஒரு 1.5 ஹவராக நின்றுட்டுருக்கேன். திருவண்ணாமலை போனோம், பஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது. எல்லா ஊருக்கு போகிறவங்க எல்லாமே டைட்டாக தான் இருக்குது. அன்டைமு குழந்தை குட்டியோட நிறைய பேர் இங்கே அப்படி எப்படி நின்றுட்டுறாங்க, பஸ் இன்னும் கிடைக்காம. திருவண்ணாமலை போனோம். நான் 10 o'clock வந்து இன்னொருலையும் இங்கே தான் வெயிட் பண்ணியிருக்கேன். பஸ்ஸு பத்தல. ஃபெஸ்டிவல் டேஸில் விடுற மாதிரி இப்பயும் எக்ஸ்ட்ரா பஸ் விடலாம். ஏன்னா அன்டைமில் குழந்தைங்களை வச்சுன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக அங்கேருந்து வர வழியிலே பாதி பேர் ஏறிக்கிறாங்க. அதனால் மற்றவங்களுக்கும் இடம் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் வரலையும் குழந்தைங்களையோ இல்லை வயசானவங்களால ஏறி வர முடியாது அங்கே ரன்னிங்கில். இனி சில முக்கிய செய்திகளை 1 நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சட்டப்பேரவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து அமைச்சர் உதயநிதி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படாததை எதிர்த்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். IPL டிக்கெட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மகன் ஜெய்ஷா டிக்கெட் வைத்திருக்கிறார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் என்றும் அவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் பாஜக உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சரின் பெயரை விமர்சனம் செய்தோ கேலி செய்தோ அமைச்சர் பேசவில்லை என்று தெரிவித்தார். தவறாக இருந்தால் நீக்க தயாராக உள்ளோம் என்றும் விளக்கமளித்தார். காரசார விவாதத்தை தொடர்ந்து பாஜக உறுப்பினர்களின் கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்ததை அடுத்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். நேற்று முன்தினம் அவர்கள் பேசும்போது அது வார்த்தையில் ஒரு கிண்டலும் கேலியும் இருந்தது. அது எங்களுக்கெல்லாம் வருத்தத்தை அளிக்கிறது. அவருடைய அவைக்குழு நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவருக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே நாங்கள் 4 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதனுடன் கோவையில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சனையை விவாதிக்க மறுத்ததாலும் வெளிநடப்பு செய்ததாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்தார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு தோல்வியடைந்துள்ளதாக கூறினார். இன்றைக்கு நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று நோய் அதிகரித்திருக்குது. கோயம்புத்தூர் ஒருத்தர் இருந்தாங்க, சென்னையில் ஒருத்தர் இருந்தாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க. ஆகவே நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிக்கிறது. இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னா பலசெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பொழுது என்ன பிரச்சனை, இதை எப்படி தீர்வு காணும், அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. சட்டப்பேரவையில் திமுக அரசு ஜனநாயகத்தை கடைபிடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பும் போது அதனை திமுக அரசு ஒளிபரப்பு செய்வதில்லை என்று கூறினார். இவர்கள் வந்து ஜனநாயக மதிச்சாதான மற்றவர்கள் மதிப்பாங்க. இவர்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறாங்களா? ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் நாட்டு மக்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுறாரு, அதை ஒளிபரப்பு செய்யறது கிடையாது. தமிழ்நாட்டில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபான பார்கள் செயல்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கலைஞர் 100 ஆண்டு பேருந்து முனையம் என்ற பெயரில் ஜூன் மாதம் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பெருநகர சென்னை வளர்ச்சிக் குழுமத்தின் புதிய அறிவிப்புகளை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தார். அப்போது கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கர் நிலத்தில் 393 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் புதிய பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெகு விரைவில் மிக பிரம்மாண்டமாக தொடங்கப்படவிருக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம், இம்முனையத்தில் 1000000 கணக்கான மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே பொழுதுபோக்கு அம்சம், கலாச்சாரம், தொல்பொருள் விளக்கம் போன்றவற்றை உள்ளடக்கிய பைந்தமிழ் பெருமை பேசும் இப்பூங்கா 16.87 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய உள்ளது. மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 6 ஏக்கரில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தார்.
ஏப்ரல் 14 தேதி காலை திமுகவினரின் சொத்துப்பட்டியலை வெளியிடப் போவதாக பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை ட்விட்டரில் வீடியோ வெளியிட்டுள்ளார். கடந்த மாதம் கட்சி கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் நிர்வாகிகள் 27 பேரின் சொத்துப்பட்டியல் தமிழ் புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14 தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். தாம் வெளியிடும் தகவல்களை தமிழ் மக்கள் புத்தாண்டாக கொண்டாடுவார்கள் என்றும் அண்ணாமலை கூறியிருந்தார். இதன்படி ஏப்ரல் 14 தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:15 மணிக்கு திமுகவினரின் சொத்துப்பட்டியலை வெளியிடப் போவதை டிஎம்கே ஃபைல்ஸ் என்கிற தலைப்போடு அண்ணாமலை ட்விட்டரில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த வீடியோ அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்துறைப்பூண்டியில் பாஜக பிரமுகரை காலணியால் தாக்கிய பெண் வழக்கறிஞர்கள் இருவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெண் வழக்கறிஞர்கள் நந்தினி, நிரஞ்சனா ஆகிய இருவரும் மத்திய அரசை கண்டித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாஜகவை கண்டித்து பேருந்து நிலையத்தில் அமர்ந்து இருவரும் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கும் பாஜக செயற்குழு உறுப்பினரான ரஜினி கலைமணிக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் வழக்கறிஞர்களில் ஒருவர் ரஜினி கலைமணியை காலணியால் தாக்கினார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெண் வழக்கறிஞர்கள் இருவரையும் கைது செய்தனர். அப்போது அவ்விருவரும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக பிரமுகர் ரஜினி கலைமணி அளித்த புகாரின் பேரில் பெண் வழக்கறிஞர்கள் இருவர் மீதும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பணித்தள பொறுப்பாளர் ஓடும் பேருந்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ஊராட்சி செயலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருமங்கலம் அருகே மயிட்டான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாகலட்சுமி 100 நாள் வேலை திட்டத்தில் பணித்தள பொறுப்பாளராக பணியாற்றி வந்தார். புதன்கிழமையன்று மதுரை நோக்கி சென்ற பேருந்தில் பயணம் செய்த அவர் சிவரக்கோட்டை அருகே பேருந்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் தனது தற்கொலைக்கு மயிட்டான்பட்டி ஊராட்சி துணைத்தலைவர் பாலமுருகன், வார்டு உறுப்பினர் வீரகுமார், ஊராட்சி செயலாளர் முத்து ஆகியோரே காரணம் என குறிப்பிட்டிருந்தார். இதன் பேரில் காவல்துறையினர் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் 3 பேரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் நாகலட்சுமியின் உறவினர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி ராஜாஜி அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புகாருக்கு உள்ளான ஊராட்சி செயலாளர் முத்துவை பணியிடை நீக்கம் செய்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம நிர்வாகிகள் 7 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்புஜோதி ஆசிரமத்தில் ஆதரவற்றோர் மாயமானதாகவும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்த வழக்கில் கைதான ஆசிரம நிர்வாகிகள் ஜூபின் பேபி, அவரது மனைவி மரியா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது இந்த வழக்கில் 2 மாதங்களை கடந்தும் புலன் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என நீதிபதி தெரிவித்தார். வெறும் யூகங்களின் அடிப்படையிலும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் தனிநபர் சுதந்திரத்தை பறிக்க முடியாது என கூறிய நீதிபதி, சென்னையில் தங்கி சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் 7 பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மதுரையில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர் தற்கொலை செய்ததன் எதிரொலியாக அனைத்து ஊராட்சிகளிலும் ஆய்வு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் தெரிவித்தார். கவுன்சிலர்கள், ஊராட்சி செயலர் மிரட்டலால் 100 நாள் திட்டப்பணி பொறுப்பாளர் நாகலட்சுமியின் தற்கொலை தொடர்பாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்தி வெளியானது. இந்நிலையில் பணியாளர் உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறிய ஆட்சியர், குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கோம். குழந்தைகளை வந்து தேவைப்படும் பட்சத்தில் நம்மளை அரசு காப்பகத்தில் சேர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து பெற்றோர் தகப்பனாரிடமும் தெரிவித்திருக்கிறோம். உயிரிழந்த நாகலட்சுமியின் 5 பெண் குழந்தைகளை அரசு காப்பகத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவரது குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் அனிசேகர் கூறினார். உடுமலை மாரியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோயிலில் மார்ச் 28 தேதி ஆண்டு திருவிழா தொடங்கியது.
அதனைத் தொடர்ந்து தீச்சட்டி எடுத்தல், அழகு காவடி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தை ஒட்டி காலை முதலே பக்தர்கள் குவிய தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து சூலத்தேவருடன் எழுந்தருளிய மாரியம்மன் திருத்தேரில் வீதி உலா வந்தார். தேரோட்ட விழாவை ஒட்டி குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருப்பூர், பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் குவிந்ததால் உடுமலை நகரம் முழுவதும் மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. புதுச்சேரி கடலோர கிராமங்களில் 1200 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, ஆன்மீக சுற்றுலாவில் புதுச்சேரி அரசு கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டார். தமிழ் புத்தாண்டையொட்டி புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பாக கடற்கரை சித்திரை திருவிழா 4 நாட்கள் நடத்தப்படுகிறது. இதில் உள்ளூர் கலைஞர்கள் பங்கேற்று ஆடல் பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் நடத்திய இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவில் பங்கேற்று பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, பனித்திட்டு, நரம்பை மணப்பட்டு ஆகிய கடலோர கிராமங்களில் 1200 கோடி ரூபாய் செலவிட்டு சுற்றுலா மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரிக்கு நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதாகவும், சித்தர்கள் பலர் வாழ்ந்த புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். செலவிட்டு ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற ஒரு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கு. அது அந்த சுற்றுலா பகுதி ஒரு சுற்றுலா தலமாக ஒரு மையமாக மாற்றப்படும் என்பது ஐயமில்லை. ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான அம்பேத்கர் சிலை அவரது பிறந்த நாளான இன்று திறந்து வைக்கப்படுகிறது. ஹைதராபாத் நகரின் NTR மார்க் பகுதியில் தெலங்கானா அரசு மிக பிரம்மாண்டமான அம்பேத்கர் சிலையை வடிவமைத்துள்ளது. இந்த 125 அடி உயர சிலை இன்று திறப்பு விழா காணவிருக்கிறது. நாடாளுமன்ற கட்டடத்தின் மேலே கையில் அரசியல் சட்ட நூலை ஏந்தியபடி அம்பேத்கர் நிற்பது போன்ற தோற்றத்தில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சிலையின் மேற்புறம் 111 டன் வெண்கல தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. குஜராத்தில் பட்டேல் சிலையை வடிவமைத்த 98 வயதான சிற்பி ராம் வாஞ்சி சுதர் இச்சிலையையும் உருவாக்கியுள்ளார். அம்பேத்கரின் ஷூலேஸ், உடை சுருக்கங்கள், முகபாவங்கள் என்று எல்லாவற்றிலும் துல்லியம் காட்டப்பட்டுள்ளது. அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் முன்னிலையில் இந்த பிரம்மாண்ட சிலையை தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் திறந்து வைக்கவுள்ளார். இதேபோன்ற மற்றொரு சிலை ஆந்திராவின் விஜயவாடாவிலும் நிறுவப்பட உள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற 18வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் குஜராத் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. துவக்க வீரர்கள் பிரப்சிம்ரன் சிங், ஷிகர் தவான் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். மேத்யூ ஷாட் அதிகபட்சமாக 36 ரன்களும், ஜிதேஷ் வர்மா 25 ரன்களும் சேர்த்தனர். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன்கள் சேர்த்தது. குஜராத் பந்து வீச்சாளர் மோஹித் சர்மா 4 ஓவர்கள் வீசி 18 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்.
இதையடுத்து 154 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக ரன் சேகரிப்பில் இறங்கியது. துவக்க வீரர்கள் விருத்திமான் சாகா 19 பந்துகளில் 30 ரன்களும் சுப்மன் கில் 49 பந்துகளில் 67 ரன்களும் சேர்த்து சிறப்பான தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர். இதன் காரணமாக போட்டி நிறைவடைய ஒரு பந்து மீதமிருந்த நிலையில் குஜராத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகனாக மோஹித் சர்மா தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் குஜராத் அணி புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது.